These are the good times with you. Baby, this year it's just gonna be you and me. Hang by the fire and chill. Isn't this how it's supposed to be? Making our Christmas memories. Oh, ஹலோ டியரீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு பிளாக்மஸ் சீரீஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அந்த கிவ் அவே போய்கிட்டு இருக்கு. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா போய் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு வந்து சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, உண்மையாகவே என்னுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மட்டும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபாலோவர்ஸ், ஒரு ஜென்யூனான சப்ஸ்கிரைபர்ஸ், ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேணும்னு நான் நினைக்கிறேன் இந்த கம்யூனிட்டியில். அது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் வித் தட் பீங் செட், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து மேக்கப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த 2020 ஃபுல்லாக நான் அடிக்கடி யூஸ் பண்ணது, ரொம்ப ஃபேவரேட்டான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடணும். நீங்கள் போய் அதை போய் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த ப்ராடக்ட் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு சிமிலர் ப்ராடக்ட்ஸ், எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அந்த லிங்கையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதையும் கூட போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். இது பேஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசலாம். பேஸ் ப்ராடக்ட்ல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும்தான் இந்த 1 இயரா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது. என்னுடைய லாங் டைம் சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ் மெபிலினுடைய ஏஜ் ரிவைன் கன்சீலர் தான். ஸோ இது வந்து 2 ஷேட் வச்சிருக்கேன். ஒன்னு வந்துட்டு 11 tan, என்னுடைய எக்ஸாக்ட் ஸ்கின் ஷேட், அது பிளஸ் 10 கேரமல். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து 10 கேரமல் தான் லாஸ்ட் டார்க்கெஸ்ட் ஷேடுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் என்னோட ஸ்கின் டோனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டர் மாதிரி யூஸ் ஆகும். வீடியோ இல்லாமல் மற்றபடி வெளியில் போகிறது, வேற எங்கே போகிறதுனாலும் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் கூட இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஷேட் 11 tan. கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், என்னுடைய ஃபைன் லைன்ஸ்லாம் இது போய் செட்டில் ஆகும். பட் அதை வந்து லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு டச் பண்ணிட்டு பவுடர் வச்சோம்னா செட் ஆகிடும். பட் அதர்வைஸ் என்னுடைய மோஸ்ட் 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 ஃபேவரட் பேஸ் ப்ராடக்ட். நான் வந்து ஏன் ஃபவுண்டேஷனுக்கு போகலன்னா, நான் இந்த இயர் ஃபுல்லாகவே மேக்கப் வீடியோஸ்க்கு மட்டும்தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். அதர்வைஸ் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி பேசுகிற வீடியோக்கு கூட நான் வந்து கன்சீலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபேவரட் கன்சீலர். அண்ட் இன்னொரு கன்சீலர் கூட இருக்குது, இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கன்சீலர்னு சொல்லலாம். இன்னொரு கன்சீலர் வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி, ஒரு 200 அதிகமாக இருக்கும். அது வந்து என்னென்னா நிக்ஸ் கான்ஸ்டாப் ஒன் ஸ்டாப் கன்சீலர் தான். இதுவும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கன்சீலர். அது கூட க்ரீஸ் ஆகும். இது வந்து அப்படியே ஸ்கின் மாதிரி அப்படியே ஒரு ஏதோ ஃபில்டர் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். 2 கன்சீலருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்சீலர். அண்ட் என்னுடைய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நிக்ஸ் கான்ஸ்டாப் ஒன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் தான். அதுவும் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன். அதை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், வியர் டெஸ்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல் டே நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படியே இருக்கும். ஈவன் நான் வந்து மலையிலலாம் கூட போயிருக்கேன், அதை மூவ் ஆனதே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் வந்து நான் லிங்க் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து மெபிலினில் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிங்கன்னா மெபிலினில் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ரீசெண்டாக ட்ரை பண்ணேன். இது வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னு போட்டிருக்கு. பட் எனக்கும் இது நல்லா தான் இருந்தது. மேட் பிளஸ் போர்லெஸ், அவ்வளோ மேட் மேட் கிடையாது. என்னுடைய ஷேட் வந்து 334 வார்ம் டேன், டெய்லி ஃபவுண்டேஷன் மாதிரி உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் இல்லாமல் மீடியம் கவரேஜ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். மெபிலினில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். பட் ஒரு 200-300 எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் ஹோல் 1 இயர்க்கு அது பாட்டில் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்டோட இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேயே. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பேஸ் ப்ராடக்டோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மெபிலினுடைய ஏஜ் ரிவைண்ட், அதுதான் என்னுடைய மோஸ்ட் டாப் ஃபேவரட், அவ்வளோதான். இந்த இயர் ஃபுல்லாகவே நான் பவுடர்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது, ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலர் இது மட்டும்தான் என்னுடைய பேஸாக இருந்தது. பட் நான் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் வீடியோக்காகனாச்சும் யூஸ் பண்ணணும்னு வாங்கினது தான் வந்து மெபிலின் ஃபிட்மியோடது. ஸோ இதோடைய ஷேட் வந்து 350 கேரமல். இந்த ஷேட் வந்து என்னுடைய எக்ஸாக்ட் ஷேட். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணேன்னா, நான் இந்த கன்சீலர்லாம் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். நான் வந்து வெட் அண்ட் வாயிலுடைய எல்லோ பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது வந்து உடஞ்சிருச்சு கீழே விழுந்து. அதனால அதுக்கப்புறம் வாங்கினதான் இது. மேட்டிஃபை பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து மேட்டிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் மீடியம் கவரேஜ் கொடுக்கும், ரொம்ப ஃபுல் கவரேஜ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் பவுடர் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு டீசென்டான பவுடர்னு சொல்லுவேன், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வருஷத்தில் நான் யூஸ் பண்ணுற ஒரே பவுடர்னு சொல்லலாம்.
சொல்லலாம். இது அதாவது பேஸ் பவுடர் சொல்லலாம். பேஸ் முடிச்சுட்டு மெயினாக நான் போகிறது பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் தான். ஐப்ரோ பென்சில் வந்து நான் ரொம்பலாம் இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ப்ரைமார்க் ஐப்ரோ பென்சில் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பென்சில் இருக்கும், ஒரு சைடு வந்து ஸ்பூலி இருக்கும். அண்ட் இதுவும் ஒரு டீசெண்டான இது. நமக்கு என்ன ஐப்ரோஸ்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும், லைன் ஸ்ட்ரோக்ஸ் போடுறதுக்கு, ப்ளஸ் பூலி இருந்தால் போதும். அதுக்கு வந்து ரொம்ப ஹை எண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. அட்லீஸ்ட் எனக்கு வந்து அது தேவைப்படலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் போட்டேன்னா கண்டிப்பாக நானாக அந்த மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணுற வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ என்றைக்குமே அது மூவ் ஆனதும் இல்லை. ஸோ அதில் போயிட்டு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து 150 யூரோஸ் தான். அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 120 ருபீஸ் அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி கூட ஒரு ப்ரைமார்க் பென்சில் இங்கே வந்தப்போ வாங்கினேன். அது வந்து தீந்துருச்சு. அதில் வந்து 3 எண்ட்ஸ் இருக்கும். ஒன்றில் பென்சில் இருக்கும், ஒன்றில் ஸ்பூலி இருக்கும். அண்ட் இன்னொரு இதில் அதே பென்சிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் ப்ராடக்ட் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து ரொம்ப அவசரமா போறீங்க, ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாட்டினா ஃபில்லிங்க்கு வந்துட்டு அந்த பவுடர் மட்டும் அப்படியே நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, ஓபன் பண்ணி அப்படியே ஃபில் பண்றது அவ்வளவுதான், அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த பவுடர் மட்டும் இருக்கு, எப்பயாச்சும் யூஸ் பண்ணேன். பட் இந்த வருஷத்துல மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஐப்ரோ பென்சில் இதுதான். இந்த வருஷம் தான் நான் ஐஷேடோ வந்து நிறைய யூஸ் பண்ணேன். அதாவது வெளியில போறதுக்கு நிறைய யூஸ் பண்ணேன். எப்பயுமே வந்துட்டு லைட்டானாச்சும் ஒரு கலர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஐஷேடோ யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பேலட் ஷோ பண்ண போறேன் அப்படின்ட்டு. என்னுடைய ரோஸ் இந்த ஏர் பேலட் தான், வெட் அண்ட் வைல்டோட இது ஃபேவரட் பேலட். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸில் அவ்வளோ ஒரு சூப்பரான பேலட், நல்ல நியூட்ரல் கலர்ஸ் இருக்கு. நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, ரொம்ப தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பேலட் ட்ரை பண்ணுங்க. நான் இதுல வந்து எப்பயுமே யூஸ் பண்றது அந்த ஆரஞ்ச் ஷேட், ஒரு பர்ன்ட் ஆரஞ்ச் ஷேட் இருக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைலைட் ஃபுல்லுமே எதுக்கும் நான் வந்து ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். டப்புன்னு ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல் ஹைலைட் அண்ட் கீழேயும் நான் வந்து அப்படி யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். அண்ட் இதே பேலட்டை தான் வந்துட்டு அதே ஷேடை எடுத்து என்னுடைய சீக்ஸுக்கும் அப்ளை பண்ணிப்பேன். இந்த வருஷம் என்னுடைய மோஸ்ட் யூஸ்டு ப்ளஷ்ன்னு பார்த்தீங்கன்னா இதே ஆரஞ்ச் ஷேடு தான். ஸோ இதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன், இங்கேயும் யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அண்ட் ஐலைனர் பார்த்தீங்கன்னா நான் இந்த வருஷம் ஒரு 4 தடவை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுவும் வீடியோக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால அதை பற்றி நான் பேசலை. பட் இது இந்த பென்சில் நான் என்னைக்கு வாங்கினேனோ அன்னையிலிருந்தே நான் வந்து பிளாக் காஜலையே விட்டுட்டேன். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது இந்த காஜல் தான். நீங்கள் வந்து ரொம்ப ஐலைனர்லாம் போட பிடிக்கல, இல்லை எனக்கு வந்து பளிச்சுன்னா தெரியவே, நான் சட்டிலாக இருக்கணும் மேக்கப் எப்பயுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரௌன் ஐலைனரில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் காஜல் யூஸ் பண்ணுங்கள், ஐலைனர் கூட வேண்டாம். ஸோ அது வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும், உங்களுக்கு கலரும் கொடுக்கும், பட் ரொம்ப ஓவர் த டாப் இல்லாமல் அப்படி பளிச்சுன்னு இல்லாமல் ஒரு சட்டிலான இதாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரீசெண்டாக இதுதான் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஐ லுக் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஐ லுக் கூட பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய சிக்னேச்சர் ஐ லுக் மாதிரி. ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக இதே மாதிரி தான் நான் எங்கே வெளியில் கூட போனாலும் இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரிம்மல் லண்டனுடைய ஸ்கேண்டல் ஐஸ் வாட்டர் ப்ரூஃப் கோல் காஜல், இந்த ஷேட் ப்ரௌன் 003 ப்ரௌன். ஸோ இதுக்கு ஈக்குவலான பென்சில் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து கீழே லிங்க் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஃபேவரட்டான பென்சில். அண்ட் இந்த ஐ லுக் எனக்கு வந்து ஒரு சிக்னேச்சர் ஐ லுக் மாதிரியே ஆயிடுச்சு. அண்ட் கம்மிங் டு மஸ்காரா, எனக்கு வந்து மஸ்காரா போடுறது எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி நான் என்றைக்குமே ஸ்கிப் பண்ணாதது வந்து இந்த கர்லர் தான். என்னுடைய ஐலாஷ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. இதை பண்ணால் மட்டும்தான் லைட்டாக அந்த பெண்டு கொடுத்து அந்த ஹேர் இருக்கிற மாதிரியே எனக்கு அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃபேவரட் மஸ்காரா இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம், ஐ ஹவ் எவர் யூஸ்டுன்னு சொல்லலாம். அது வந்து என்னன்னா லோரியலுடைய லேஷ் பாரடைஸ். இது வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போதே நான் வாங்கணும்னு நினைப்பேன், பட் ப்ரைஸியாக இருக்குது அப்படின்னு நான் வாங்கினதே இல்லை. பட் இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நான் வந்து ஒன்று யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது வாங்குவேன். ஸோ நல்லதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன், அதனால வந்து இதை ட்ரை பண்ணேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, எனக்கு வாட்டர் ப்ரூஃப் பிடிக்காது, பழைய வீடியோஸ்லன்னு நான் சொல்லியிருப்பேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், என் கண்ணை வந்து இது வரைக்கும் என்னுடைய ஐலாஷ் வந்து இவ்வளவு தெரிஞ்சதே கிடையாது. எந்த மஸ்கரா போட்டாலும் அந்த அளவுக்கு என்னுடைய ஐலாஷே தெரியற அளவுக்கு இது வந்து ஒர்க் ஆகுதுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபால்ஸ் லாஷ் வந்து எல்லா கடையிலயும் போனா வாங்குவேன், பட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். பட் இது வந்து எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான மஸ்காரா. ஏதாச்சும் ஒண்ணு இல்ல, நல்ல குவாலிட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இதை வாங்குங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். சீரியஸா வந்து யூன்ட் ரெக்ரெட் பையிங், அந்த அளவுக்கு சூப்பர் ஒர்த்தியான மஸ்காரா. இது பிரைஸ்க்கு விட ஒர்த்தியான மஸ்காரான்னு நான் சொல்லுவேன்.
சூப்பர் மஸ்காரா. லிப்ஸுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் என்ன காமிக்க போறேன் அப்படின்ட்டு. இது வந்து 2020 மட்டும் இல்ல, அதுக்கு முந்தின வருஷமும் இதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியல. இன்னும் பாருங்க இவ்வளவு இருக்கு. ஸோ இது வந்து ஹிலாரி ரோடாவுடைய செரி ப்ரௌன் லிப் லைனர். இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல ஒரு தடவை வாங்கினேங்க. எப்போ வாங்கினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய பேர் வந்து இது லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க. சத்தியமா நானும் எல்லா வெப்சைட்லையும் செக் பண்ணிட்டேன், இது வந்து கிடைக்கவே இல்லை. இதே பிராண்ட்ல நிறைய கலர்ஸ் வச்சிருக்கேன், எல்லாமே நல்லா இருக்கும். பட் நான் யூஸ் பண்றது ஒன்னே ஒன்று, இது மட்டும்தான். இதே இது வந்து ஃபுல் லிப்ஸுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். எங்கேயாச்சும் சும்மா வெளியில போறேன்னா லிப் லைன் பண்ணிட்டு ஃபுல் லிப்ஸையுமே நான் வந்து ஃபில் பண்ணிப்பேன் இதே லிப் லைனர் வச்சு. அவ்வளோ எனக்கு பிடிக்கும். இந்த வருஷத்துல நான் அதிகமா யூஸ் பண்ண லிப்ஸ்டிக்னு பாத்தீங்கன்னா இதுதான் போஜோர் ரூஜ் எடிஷன். ஷேட் வந்து 33. இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, ஹஸ்பண்ட் வந்து வேற ஏதோ ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாரு bol.com-ல. எனக்கும் ஒரே ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டக்குன்னு அந்த டைம்ல ஓகே இது டார்க் ப்ரௌனா இருக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வாங்கினதுதான். இது ஷேட் என்னன்னு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. சும்மா ரேண்டமா நான் வாங்கினது. மூஸ் டெக்ஸ்சர்ல இருக்கும், ரொம்ப லிக்விடா எல்லாம் இருக்காது, ரொம்ப திக்கா இருக்கும். பட் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும், லைட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் கலர் வந்து ப்ரௌன் கலர் சான்சேல அவ்வளோ ஒரு சூப்பரான லிக்விட் லிப்ஸ்டிக்னு சொல்லுவேன். என்னோட டீப்பரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெர்ஃபெக்டான நியூட் ஷேடா கூட இருக்கும். ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இது இந்தியாவில இருக்கா என்னன்னு பாக்குறேன். கண்டிப்பா இருந்தா லிங்க் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு லிப்ஸ்டிக் நம்ம ஊர்லயும் கிடைக்கிற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வந்து என்னோட ஃபேவரட். இதுவும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுவும் அது மட்டும்தான் நான் இந்த வருஷத்துல நிறைய யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து லோரியல் பாரிஸோடைய லிக்விட் லிப்ஸ்டிக் தான். ஷேட் வந்து ஐ அமேஸ், நம்பர் வந்து 130. ஒரு பெர்ஃபெக்டான ஆரஞ்ச் ஷேட் வந்து நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட், அப்படி இருக்கும். நான் என் ஸ்கின் டோன்ல இருந்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு, பெர்ஃபெக்டான ஆரஞ்ச் ஷேட். என்னோட டீப்பரா இருந்தீங்கன்னா ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா சான்ஸே இல்லை. நம்மள மாதிரி ஒரு டஸ்கி டு டீப்பர் ஸ்கின் டோன்லாம் இருந்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட், கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து நான் வ்ளாக்மஸ் சீரீஸ்ல லிப்ஸ்டிக் அப்ளை பண்ற மாதிரி ஒரு கிளிப்பிங் இருக்கும், அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படி ஒரு பிரெட்டியான ஷேட். அண்ட் இதை பத்தின டீடைல் ரிவ்யூ கூட நான் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் ஆகும், ரொம்ப லாங் லாஸ்டிங் கிடையாது. பட் நீங்க ரீஅப்ளை பண்ணிக்கலாம், ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த ஷேட் பர்டிகுலர்லி. ஸோ இதுதான் என்னுடைய டாப் ஃபேவரட்ஸ் அண்ட் டாப் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இன்னொன்றும் நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இது ப்ரைமார்க்கில் வாங்கின ப்ரைமர் வாட்டர். ஸோ இது வந்து ப்ரைமர் வாட்டர், நான் ஆனால் ப்ரைமராக யூஸ் பண்ண மாட்டேன், செட்டிங் ஸ்ப்ரேவாக வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோ மேக்கப் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு அது வந்து க்ளோ ஃப்ரம் வித்தின் மாதிரி ஒரு க்ளோவும் கொடுக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து பெல்ஜியமில் இல்லைனா ப்ரைமார்க் அக்சசிபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய டாப் ஃபேவரட் மேக்கப் recommendations, favorite products used in 2020, எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னுடைய ட்ரஸ்டட், நீங்கள் என்னை நம்பி வாங்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் ஷேடெல்லாம் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் இந்த பிராண்ட் ப்ளஸ் இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் மட்டும்தான் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். ஷேட்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்கின் டோன்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ப்ளாக்மஸ் சீரீஸில் வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ எஸ் இன்னொரு ப்ளாக்மஸ் கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் பூர்ணி, பை பை, டேக் கேர்.